ஹலோ, அஸ்லாம் வலைக்கும். அப்போ இன்று நாங்கள் நல்ல டேஸ்டேட்டில் நல்ல ஒரு இஃப்தார் ட்ரிங்கிட்ட ரெசிபி நாங்கள் நோக்க ஈஸி ஐட்டில் ஒரு ரெசிபி ஆயிட்டிக்கிறேன். அதே போல் நான் தருக்கும் வெளில நல்ல டேஸ்டியாகணும். அப்போ நீங்கள் இதே எங்கே நாக்கிறேன் நாங்கள் நோக்கா வீடியோ கண்டு நோக்கிறோம். வீடியோ கண்டு டிஸ்ட் ஆகி லைக் ஆகும், ஷேர் ஆகும், மறக்கண்ட. அப்போ இதுக்கு பின்னாடி என்னுடைய அரைக்கப்பு சாகு எடுத்துகிறேன். பொடி சாகு, பொடி சாகு பண்ணல, அது கழுகிட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து பேப்பாட்டிட்டு எடுக்கணும், சந்தை கழுகிட்டு. அப்போ இது தெல் நேரம் நினச்சி வைக்கிறீங்க, வேக பேந்துட்டுக்கிட்டேன் நான் இப்போ நினச்சிட்டுல. அங்கே தெல் யாருமே தண்ணி பேத்திட்டு நல்லா வந்து பேப்பாட்டி எடுக்கணும். அப்போ இதோட விட்டு அப்போ வேக வைக்கும் அங்கேயுமே வைக்கிறல்ல, இடையில மிக்ஸ் ஆக்கி கொண்டு போயணும் இல்லைங்க, அடி பிடிக்கிறேன். அப்போ இது சாகு இல்லைங்க, நாங்கள் குடிக்கோக ஆக்கிட்டு எடுக்க சாகு இல்லைன்ட்டு ஆக்குறீங்கும் நல்லா விடும், நல்லமே ஆகிடும். சாகு உண்டெங்க இடரும் இது. இப்போ இனிப்போ சாகு இல்லைன்னு கேட்க அங்கேயுமே ஆக்கிட்டு எடுக்கிறீங்க, எடுக்க நல்ல டேஸ்டாகிடும். பின் அது போல் அதுக்கு நாங்கள் சரியொரு கேரட் வேணும். அப்போ எதாவது இது போலத்தே சரி கேரட் எடுத்துகிறோம், சும்மா வெளுதெல்லாம் கண்டலை இங்கே. இது வந்து நாங்கள் பொடி ஆகிட்டு வந்து கட் ஆக்கிட்டு வந்து பேப்பாட்டிட்டு எடுக்கணும். அப்போ இதான் இது போல் கட்டாக்கி எடுத்துறேன். இனிப்போ சிறு ஒரு பாத்திரத்துக்கிட்டு தெல்ல தண்ணி பீத்திட்டு வந்து பேப்பாட்டி எடுக்க ஃபஸ்ட்டுங்க. இனிப்போ நீங்கள் இதில் காட்டி தெல் யாரெல்லாம் ஆக்கிறான்னு கண்டிங்க குக்கரில் இட்டுட்டு பேப்பாட்டுறீங்க, அங்கே மாவோ. இது இப்போ தான் தெல்ல தண்ணி பீத்திட்டு இதில் ஒட்டிக்கு தெல்லு இலக்கி பொடி தெல் இங்கே ஜெண்டு ஒட்டி இங்கே சிக்கி திட்டுறத்துற இடி இலக்கிடுறேன்னு கண்டிங்க ஒன்று குத்திட்டு இங்கே இது வேக வைக்கும்போது. அப்போ அது அவட ஜெண்டும் வேக வச்சுறேன். அப்போ இது வேவட்டு நல்லா வந்து வேவட்டு. அப்போ சாகு இது தெல்லு தண்ணி குருடிண்டோ தண்ணி தெல் பீத்துறேன். இங்கே வெந்துண்டு வரும்போது இங்கே திக்காயின் பண்ணு கெட்டியாயின் பண்ணலை. அப்போ இது தெல் தண்ணி யாரை தண்ணி வச்சுட்டு வந்து சாகு பேப்பாட்டி எடுக்கணும். அப்போ இதை ஃபஸ்ட் தெல் தண்ணி பீத்திறேன். இது இப்போ வெந்துரு சாகு இத்திரமே ஆகும். இங்கே அதில் ஒயிட்டு கலர் உண்டல்ல அது மாஞ்சோண்டு வரும்போத்தீங்க அத்திரமையோ அது போலாம்போ அது பெந்துருன்ற அர்த்தம் அதை எடுக்கணுங்க. இது இப்போ நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு அரிப்பையில் இட்டுட்டு நான் இது ஒன்றும் அரிச்செடுக்கிறேன். அரிச்செடுத்துட்டு அதுக்கு நாங்கள் இப்போ தெரியல சப்பை தண்ணி பீத்திட்டு அதில் இதெல்லாம் ஞோலி ஞோலி எழுக்கிறல்ல அப்போ அதெல்லாம் போனுக்கு வேணிட்டு ஒன்று பைப்புக்கே காட்டியும் ஆகும். அதெல்லாம் இங்கே அரிப்பையில் வச்சுட்டு நல்ல சப்பை தண்ணி தெரியல யாரும் பீத்திட்டு இது போல் வந்து மிக்ஸ் ஆக்கிட்டு இது ஒரு சைடில் கேட்டு. இனி இப்போ நாங்கள் பால் வேணும். இனிப்போ தான் இது போலத்தொரு பாத்திரத்துக்கு நாங்கள் பால் பீத்தி கொடுக்கணும். மூணு கப்பு பால் விட நான் எடுக்கிறேன். அப்போ நீங்கள் எத்தனை குடிக்க போயினோ அதுக்கு வேணும் எத்தனை பால் எடுத்துங்க. இப்போ மூணு கப்பு பால் எடுத்துறேன். அதிலே ஒரு முக்கால் கப்பு எடுத்துற தண்ணி. இப்போ தண்ணி பீத்துறேங்க பீத்தா அதெல்லாம் கண்ணி காலி பால் ஆக்குறீங்க அதுமாகும். அதில் பின்ன 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு, அதே போல் சுகர். கஸ்டர்ட் பவுட்ரு இங்கே பெல்லி ஸ்பூனில் ஃபுல்லாகிட்டு எடுத்துங்க. இது பின்ன சுகர் நானோட 7 டேபிள் ஸ்பூன் 7-8 டேபிள் ஸ்பூன் எல்லாம் வேணாவோ நீங்கள் நோக்கி வரலாம். மதுரத்து குரடியாக கண்டா மதுரை தெல் வேணும். நல்ல மதுரை உண்டிங்க இது நாங்கள் கோல்டாக்கி எடுக்கிறல்ல அப்போ மதுரை குரடியாக விடும். அப்போ தெல் நல்ல மதுரை உண்டிங்க நல்ல டேஸ்ட்டாக விடும். கப்பில் எடுக்கிறீங்க ஒரு அரைக்கப்பிட காட்டியே தெளியாரமே வேணாவோ. அப்போ இது நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆக்கி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நாங்கள் இது நல்லா வந்து பயப்பாட்டி எடுத்துங்க. இது அப்போ அதில் எடுக்க நாங்கள் இதாக கேரட் விட வெந்துரு. அப்போ அதை நல்லா வெந்துட்டு வந்துடும். அப்போ தல்ல தண்ணி உண்டோ தண்ணியும் கேரட் ஒட்டிக்கு இதாக ஒரு பாத்திரத்தில் வீட்டி வச்சுறேன். அப்போ இது ஒன்று சூடு தண்ணியிட்டு தண்ணியில் பின்ன நாங்கள் இது ஒன்றும் மிக்ஸியில் இட்டுட்டு நல்லா ஒன்று அடிச்சு எடுக்கணும். அப்போ அதில் எடுக்கிறது அதில் பின்ன நாங்கள் இதாக மிக்ஸுக்கு கஸ்டர்ட் இது போல் ஸ்டவ் ஆன் ஆக்கி வச்சுட்டு நல்லா வந்து கைபூடான்ட்டு மிக்ஸ் ஆக்கி கொண்டு போயிடணும். நல்லா தெல் திக்காகிட்டு வரட்டு சும்மா கட்டியால் கஸ்டர்ட் ஃப்ரூட் சலாடுகள் ஆக்கிறல்ல அதுபோல் கட்டியால் நாங்கள் இது லூசில் பீன் தெல் குடிக்கோகையில்லை. அப்போ அதில் ஒட்டிக்க தெல் ஃபுட் கலரு எல்லோ கலரு அது லைட்டாகிட்டு ஒரு கலரு கிட்டக்கு வேணாயிட்டு. அப்போ நீங்கள் இது வேணுங்க மாத்திரம் இல்லைங்க பேண்ட நீங்கள் பேண்டன் கண்ணிங்க ஸ்கிப் ஆக்க. அப்போ இது இங்கே மிக்ஸ் ஆக்கி கொண்டு வேணும். இது இப்போ இதான் ஹாயண்ட் வந்துடும். இத்தனை மையம் இது போல் இத்தனை கட்டியில் எங்கள் மையம் சும்மா கட்டி வேன் நாங்கள் குடிக்கோக்காக்குவல்லே இது மையம். இனிப்போ நாங்கள் ஆஃப் ஆக்க ஸ்டவ் ஆஃப் ஆக்கி வைக்க. இது அதில் பின்னே நாங்கள் இதை கேரட் வச்சாலே கேரட்டோட சூடு போயிடுது. இனிப்போ மிக்ஸியில் இட்டுட்டு நாங்கள் வந்து அரைச்சி எடுத்துங்க. இதாக தண்ணியோடு கூடவே அரைச்சி எடுக்க நல்லா வந்து அரைச்சிட்டு எடுக்கணும். அப்போ கஸ்டர்ட் இதான் குறை நேரம் கழியும்போது நல்ல சூடெல்லாம் போயிடும். சூடு தண்ணீர் இது இப்போ தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டில் இது பர்த்தேன்த்து சூடெல்லாம் போயிடும். அப்போ இதில் இங்கே மேலே இங்கே நாங்கள் சூடு சப்பை உபயோகிக்கும்போது மேலே பாடை பாடை கிட்டுறல்ல அப்போ அதொன்று நாங்கள் இது போல் ஒன்றும் மிக்ஸ் ஆக்கிட்டு கொடுக்க. அதில் பின்னே நாங்கள் இப்போ அரைச்செடுத்த கேரட் இதுக்கே பீத்தி கொடுக்குதா இது போல் பீத்தணும். அப்போ கேரட்டு பீத்தி ஒருத்தர் இனிப்போ நாங்கள் சாகு தான் இது போல் நாங்கள் இது சாகு குறை நேரம் கழியும் போதுக்கே பின் அது ஒட்டிக்கு எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டு இங்கே முத்த போல வைக்கிறது எல்லாம் இங்கே ஒட்டிக்கு ஆகிட்டு. அப்போ அதொன்னும் இப்போ தெல் தண்ணி பீத்திட்டு சந்தை ஒன்று புட்பாட்டிட்டு எடுத்துட்டுங்க இட்டு. அப்போ இது சாகும் இட்டு கொடுக்குறேன். அப்போ இது தெல்லு வச்சுறேன் நான் நோக்கிட்டாங்க பின்ன எத்தனை இட்டு கொடுக்கேன். அப்போ சாகு பின்ன கேரட்டு இட்டு கொடுத்துறேன். பின் அதில் பின்ன கஸ்கஸ் தெல் நஞ்சு வச்சுருதா இது போல் கஸ்கஸ் நஞ்சிட்டது அதுவும் நாங்கள் பேன எத்திர அதுவும் பீத்தி கொடுக்க.
അതുപോലെ ഇപ്പോഴത്തേക്ക് നിങ്ങൾ സാഗ് ഇഡലാണ് കണ്ടെങ്കിൽ കാലി കസ്കസും ക്യാരറ്റും ഇങ്ങനെ ഇട്ടിട്ട് മിക്സാക്കി എടുത്തും കഴിത്ത് അപ്പോൾ അത് സാഗ് ഇഡല ചെന്നിട്ട് ടേസ്റ്റ് എന്തോ കുറുടെ ആവുള്ളൂ, ടേസ്റ്റ് എന്തോ വ്യത്യാസം പറ്റില്ല, നല്ല ടേസ്റ്റ് ആവും. ഇപ്പോൾ കാലി ഇങ്ങനെ കസ്കസും ക്യാരറ്റ് ആയെങ്കിലും നല്ല ടേസ്റ്റി ആവും. അപ്പോൾ അരക്കപ്പ് സാഗിനെ പറ്റിയില്ല അതെല്ലാം ഇട്ട് കൊടുത്തേ. അതേപോലെ കസ്കസ് ഞങ്ങൾക്ക് പിന്നെ എത്ര ഇട്ടും കഴിത്ത് അപ്പോൾ ഇതാ കുടിക്കുക, ചെറിയൊരു പാത്രത്തിൽ ആക്കി കൊടുത്തേ. ഇനിയിപ്പോൾ നിങ്ങൾ ഇതൊന്ന് ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിട്ട് നല്ല ഒന്ന് കോൾഡാക്കി എടുക്കണു. ഇതിക്ക് നിങ്ങൾ നട്സ് എല്ലാം ഇടുന്നെങ്കിൽ നല്ല ടേസ്റ്റ് ആവും. നിങ്ങൾ ബദാം എല്ലാം ഒന്ന് കട്ടാക്കിയിട്ട് ഇടുന്നെങ്കിൽ ഞങ്ങൾ ഇങ്ങനെ കുടിക്കുമ്പോൾ ഇടയിലേക്ക് ഇട്ടുമ്പോൾ നല്ല ടേസ്റ്റ് ആവും. അപ്പോൾ ഇതൊന്ന് കോൾഡ് ആക്കിയിട്ട് എടുക്കണല്ല. അപ്പോൾ നിങ്ങൾ ഡ്രിങ്ക് ഇതാ റെഡി ആയിട്ട് നല്ല ടേസ്റ്റ് ആവും. നോമ്പ് തുറക്കുമ്പോൾ എല്ലാം നല്ല കോൾഡായിട്ട് തെല്ല് മധുരമുള്ള പീനോ മധുരക്കൂടി ആക്കണ്ട, നല്ല ടേസ്റ്റ് ആവും. അപ്പോൾ ഞങ്ങൾ അതിൻ്റെ മേൽക്ക് തെല്ല് പിസ്തം പിന്നെ ബദാം തെല്ലിട്ട് കൊടുത്തേ. അപ്പോൾ നിങ്ങൾ കുടിക്കൂടെ റെഡി ആയിട്ട് ഇങ്ങനെ നോക്കിയാറല്ലേ നല്ല ടേസ്റ്റ് ആവും. അപ്പോൾ നിങ്ങൾ ആക്കി നോക്കൂ. എൻ്റെ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായിരുന്നു വരിക്കില്ല, ഇഷ്ടമായെങ്കിൽ ലൈക്ക് ആക്കൂ, കമൻറ്റ് ആക്കൂ. അതുപോലെ നിങ്ങളെ ഫാമിലി ഫ്രണ്ട്സുകളെ വീഡിയോ ഒന്ന് ഷെയർ ആക്കിയിട്ട് കൊടുക്കൂ. അറിയുന്നുണ്ട് ഈ ചാനൽ ഫസ്റ്റ് ആയിട്ട് കാണണമെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ആക്കുമ്പോൾ മറക്കണ്ട. സബ്സ്ക്രൈബ് ആക്കുമ്പോൾ അതിൻ്റെ മുട്ടമുള്ള ബെല്ലൈക്കൺ കൂടി ഒന്ന് പ്രസ് ആക്കൂ. ഇൻഷാ അള്ളാഹ് ഇതിലും നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാം. അസ്സലാമു അലൈക്കും.